வீட்டில் விரதம் பூஜை அந்த மாதிரி சமயங்கள்லேயோ இல்லை வீட்டுக்கு வர கெஸ்ட்டுக்கு கூட இந்த ரெசிபியை நீங்கள் தாராளமாக ட்ரை பண்ணலாம். கொஞ்சம் கூட சொதப்பாமல் சாப்பிடும்போது ஸ்பாஞ்சியாகவும் குடிக்கும்போது க்ரீமியாகவும் இருக்கக்கூடிய இந்த பால் குலுக்கட்ட ரெசிப்பியை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோவை முழுமையாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், இந்த ரெசிபி பர்ஃபெக்டாக வரும். ஒரு கப் அளவு அரிசி மாவு எடுத்திருக்கேன். இது பச்சரிசி மாவு, வீட்டிலே அரைச்சது. நீங்கள் தாராளமாக இடியாப்பம் மாவு, குலுக்கட்ட மாவு கூட எடுத்துக்கலாம். கூட கால் டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. இது கூடவே கால் டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம். குலுக்கட்ட ஸ்பாஞ்சியாக வரும். சப்போஸ் நீங்கள் வீட்டில் பச்சரிசி மாவு அரைக்கிறீங்கன்னா, ஒரு கப் பச்சரிசி மாவுக்கு கால் பங்கு அளவு புழுங்கரிசி போட்டு மாவு அரைங்க. அந்த மாவில் பண்ணுற எல்லா ரெசிபியும் ஸ்பாஞ்சியாக வரும். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இது கூட நல்லா கொதிக்க வச்ச தண்ணி முக்கால் கப் அளவு சேர்த்துக்கோங்க. நம்ம அரிசி அரைந்த அதே கப்பில் 1.5 கப் அளவு தண்ணியை கொதிக்க வச்சு எடுத்திருக்கேன். ஆனால் இந்த ரெசிபிக்கு அந்தளவுக்கு தேவைப்படாது. தண்ணீரை கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி முழுமையாக பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. ஓரளவுக்கு பிசைஞ்சிட்டு 10 நிமிஷம் இதை ஊற விட்டுறலாம். அப்போ தான் நமக்கு மாவு வந்து சாஃப்டாக இருக்கும். 10 நிமிஷம் ஊறிடுச்சு. இப்போ கூட மாவு கொஞ்சம் சூடாக இருக்கும். கொஞ்சம் அழுத்தம் கொடுத்து பிணைங்க. மாவு பாத்திரத்துலேயும் கையிலையும் ஒட்டாது. அந்தளவுக்கு அழகாக சுருண்டு கிடைக்கும். பாருங்கள், மாவு ரெடி ஆயிடுச்சு. இதை இப்போது இமீடியட்டாக பால்ஸாக உருட்டி எடுத்துடலாம். கையில் கொஞ்சம் நெய் அப்ளை பண்ணிவிட்டு குட்டி குட்டி பால்ஸாக இதை மேக் பண்ணிக்கலாம். ரொம்ப அழுத்தம் கொடுக்காம சாஃப்டாக இதை உருட்டினாலே போதும். இப்போ பால்ஸ் ரெடி ஆயிடுச்சு. இப்போ அடுப்பத்தை வச்சுட்டு கடாயில் மாவு வளர்ந்த அதே கப்பில் 3 கப் அளவு தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க விடணும். கொதிச்சதுக்கப்புறம் நம்ம உருட்டி வச்ச மாவை உள்ளே சேர்த்துக்கலாம். நேரடியாக போடாமல் மாவை சைடாக போடுங்க. அப்போ தான் மேலே தண்ணி படாது. மீடியம் ஃப்ளேமில் 2 நிமிஷம் கொதிக்க விடணும். அப்பப்போ லைட்டாக மிக்ஸ் பண்ணி விடுங்க. நல்லாவே கொழுக்கட்டை வெந்து கிடைக்கும். இந்த சமயத்தில் 400 ml அளவுக்கு பசும்பால் ஆட் பண்ணிக்கலாம். இது வந்து ஸ்டாண்டர்ட் மில்க். நீங்கள் டோன் மில்க் ஆட் பண்ணிங்கன்னா ரொம்ப தின்னாக இருக்கும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு திக்கான பாலாக யூஸ் பண்ணுங்கள். மீடியம் ஃப்ளேமில் 1-2 நிமிஷம் இந்த கொழுக்கட்டை நல்லா பாலிலே வேகணும். இது கூட 1/2 டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய்த்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. பாருங்கள், ஓரளவுக்கு நல்லா பால் வத்திருக்கும். நல்ல வாசனை கூட வரும். இந்த ஸ்டேஜில் 1/4 கப் அளவு சுகர் சேர்த்துக்கலாம். இந்த சுகர் கரெக்டான ஸ்வீட்னஸ் கொடுக்கும். உங்களுக்கு ஸ்வீட் அதிகம் வேணும்னா இன்னும் கொஞ்சம் 1/4 கப் ஆட் பண்ணிக்கலாம். இப்போது லோ ஃப்ளேமில் இருக்கட்டும். ஃபைனலாக இது கூட 1 டீஸ்பூன் அளவுக்கு கஸ்டர்ட் பவுடர் கூட கொஞ்சம் தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி உள்ளே ஆட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு இந்த பவுடர் சேர்க்க விருப்பம் இல்லைன்னா 1 டீஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவை மிக்ஸ் பண்ணி உள்ளே ஆட் பண்ணிக்கலாம். கஸ்டர்ட் பவுடர் ஆட் பண்ணிங்கன்னா கண்டன்ஸ் மில்க் ஆட் பண்ண மாதிரி திக்காக அதே சமயத்தில் நல்ல ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும். கஸ்டர்ட் பவுடர் ஆட் பண்ணதுக்கப்புறமா 30 செகண்ட் ஹை ஃப்ளேமில் கொதிக்க விட்டால் போதும். க்ரீமியான ஸ்பாஞ்சியான பால் குலுக்கட்டை ரெடி. பொதுவாகவே நிறைய பேர் வேலைக்கு போயிட்டு வந்தும் அதே சமயத்தில் வீட்டில் இருந்து கூட நிறைய வேலைகள் பார்த்து களைச்சி போயிருப்பாங்க. அவங்களுக்கு கூட பூஜை சமயங்களில் இந்த மாதிரி குயிக்காக பண்ணக்கூடிய ரெசிபிஸ் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த மாதிரி ரெசிபிஸ் நிறைய தெரிஞ்சுக்கணும்னாலும் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தாலும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுடைய கமெண்ட்ஸை பதிவிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.